ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಗೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಚುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 9/12/2018 விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் 3:48 பின்பு திருதியை நட்சத்திரம் மூலம் காலை 8:46 பின்பு போராடம் நல்ல நேரம் காலை 6:00 to 7:00 வரை மாலை 3:15 to 4:15 வரை ராகுகாலம் மாலை 4:30 to 6:00 வரை யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிறப்பு எண் 9, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அஞ்சா நஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி மாதுர் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சூழ்நிலைகளையும் சந்தோஷமான மனநிலைகளையும் சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியத்தையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமமான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருந்தால் கூட சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த குரு பகவான் புதன் பகவானோடும் சூரிய பகவானோடும் சேர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் புதன் பகவான் பஞ்சமஸ்தானாதிபதியாக இருந்து சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானும் சந்திர பகவானோடு இணைந்து குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறது மற்றொரு சிறப்பு. சிறப்புகள் நிறைந்த இன்றைய காலத்தில் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தலை சிறந்த பதவி கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமாதிபதி ஆட்சி, சத்துரு ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து அதிகார யோகம். இந்த மாதிரியான யோகங்கள் இருக்கிறதுனால திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். கலைத்துறையை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் இருந்த பிராபலம் விலகி பிரபல்யங்களை சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்தியும் சக்தியும் அதிகரிக்கும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பணவரவு அப்படிங்கிறத விட பாக்கியங்களும் மிகுதியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்க கிட்ட தெளிவாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளியம்மன். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VN. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
புண்ணியம் கிடைக்கக்கூடிய கண்ணியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசி அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. படித்த படிப்புக்கு உத்தியோகம் அப்படிங்கிறத விட படித்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் அதை விட பெரிய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட வெளிநாட்டு பயண தடை விலகி சந்தோஷமாகவும் பக்குவமாகவும் பெருமையோடும் வெளிநாட்டு பயணம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுறதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராக்கத்தியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OI. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை அமையக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால தனமும் பணமும் தாராளமாக வரும். யதார்த்தமான செயல்பாட்டால் ஏராளமான பண வரவுகளையும் பொருள் வரவுகளையும் சந்திக்க முடியும். குடும்பத்திற்கு அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BG. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் தகுதியோடு அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 6 வகையான செல்வங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திரப்பேர் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் பெறக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். கடந்த காலங்களில் வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. தனித்துவத்தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் புதன் பகவானோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் கனமான லாபங்கள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத விட படிப்புக்காகவே கல்விக்காகவே கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பாக அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FR. மகத்தான காரியங்களை கூட பகட்டாக செய்து காட்டும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானாதிபதி சந்திர பகவான் குருபவனுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். அதே சமயம் ஆடம்பர பொருள் விற்கிறவங்களுக்கும் அழகு சாதன வியாபாரம் பண்ணுறவர்களுக்கும் இன்றைய நாளில் அதிகமான லாபங்கள் சேரக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். பங்கு சந்தையில் உள்ளவங்களுக்கு பலமான தன வரவு அதிகரிக்கும்.
அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SZ. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் அதிகாரத்திற்கு அதிபதி சூரிய பகவானும் கல்விக்கு அதிபதி புதன் பகவானும் தன குடும்ப வாக்குஸ்தான அதிபதி குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகத்தில் உள்ள ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய அடிமனதில் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு, அதாவது தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண தேவதை. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EM. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார நேசிக்கக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தான அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு மன உறுதியும் கல்வியில் ஈடுபாடும் மிகுதியாகும். விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகள் விலகி மிகப்பெரிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ வையோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PQ. அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு வலதுகை மோதிர விரலால் பூமா தேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டா இன்றைய நாளில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட யோகங்களையும் செல்வங்களையும் அதிர்ஷ்டங்களையும் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அனைவருக்குமே ராஜயோகம் தரக்கூடிய இன்றைய ஆன்மீக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் நிராஸ்ரயாய நம. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேங்க, ஓம் நிராஸ்ரயாய நம. இந்த மந்திரத்தை நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பயன்படுத்தி மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தி பெற்றவங்க முன்னாடியும் மற்றவங்க முன்னாடியும் பெருமையான வாழ்க்கையை நீங்கள் வாழணுங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் 12 ராசிகளில் எந்த ராசி சிறப்புள்ள ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மகத்துவம் தனித்தனி சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது. 12 ராசிகளில் இந்த ராசி மட்டும்தான் சிறந்த ராசி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. ஆனால் 12 ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த ராசி பிறந்த நேரத்தில் அதாவது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா நல்ல நிலையில் கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு யோகமான வாழ்க்கையும் ராஜயோகமான வாழ்க்கையும் நிச்சயமாகவே அமையும். இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் முன்னேறி இருக்கிறாங்க, இந்த ராசியில் பிறந்தவங்க மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கிடையாதுங்க. எந்த ராசியில் பிறந்த அத்துணை பேர்களுமே ஏதாவது ஒரு வகையில் முன்னேறுறாங்க. நீங்கள் எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு யோகம்னு ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, பெத்தவங்களோ மற்றவங்களோ புத்தகமோ அல்லது தத்துவமோ கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஆறுதலை ஆன்மீகத்தால் மட்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை இன்றைய நேரத்தில் தெளிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.